வணக்கம் மீன்பிடிப்போம் நண்பர்களே, உங்களுக்காக ஒரு ஒரு ஏரியா தேடி தேடி கடைசி காஞ்சிபுரத்தையே நெருக்கி வந்துட்டோங்க. நாங்கள் இந்த இடத்துல இன்றைக்கி சும்மா ரோகு மீனை வெளுத்து வாங்கினோங்க. ஒரு ஒரு மீனும் 8 கிலோ 9 கிலோலாம் இருந்துச்சு. அவ்வளோ அவ்வளோ பெரிய மீன் இங்கே. வழக்கமாக நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு அது இடம் என்ன இடம் அப்படின்றத தெளிவாக சொல்கிறது தான் நம்மளோட வழக்கம். இந்த ஏரியாவில் வெளியாளுங்க வந்து மீன் பிடிக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாது நண்பர்களே. நாங்களே இந்த ஊர்க்காரங்கிட்ட கேட்டு ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி தான் இந்த ஏரியாவில் மீன் பிடிக்க வந்திருக்கோம். சப்போஸ் ஒரு வேளை நம்ம இதோட பேரை சொல்லி உங்களுக்கும் இந்த ஏரியில் மீன் பிடிக்கணும்னு ஆசை வந்து பிடிச்சி ஏதாவது பிரச்சனை ஆகிடக்கூடாது நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு. அதுக்காக தான் நாங்கள் இந்த ஏரியோட பேரை நான் கரெக்டாக மென்ஷன் பண்ணாமல் சொல்கிறேன் நான் இந்த வீடியோவில், யாரும் தப்பாக நினைக்காதீங்க. இன்றைக்கி நாங்கள் ஒரு 8 பேர் வந்திருக்கோங்க. வேறு லெவலில் மீன் பிடிச்சி என்ஜாய் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோவில் காட்ட முடியாது. அதனால் இதே நான் பார்ட் 2 போடுறேன், அதையும் கண்டிப்பாக பாருங்கள். வந்த உடனே ஆளுக்கு ஒரு தூண்டின்னு சட சட சடன்னு எல்லாத்தையுமே எடுத்து உள்ளே போட்டுட்டோம். எடை கூடமாக தூக்கி செட்டையில் கூட போட்டோம். இந்த ஏரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வலை நிறைய அருந்து இருக்குது நண்பர்களே. இதை ஏன் உங்களுக்கு நான் கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பிடிக்க போகிற மீனில் பாதி மீன் இந்த மாதிரி வலையில் தான் சிக்கிக்கும். நம்ம தான் இறங்கி எடுக்கிற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கூட இருக்கும். தூண்டி எல்லாத்தையுமே போட்டு முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்தோம். கரெக்டாக ஃபஸ்ட்டு கியர் இழுத்துருச்சு. கியர் சவுண்டு கேட்டோன்னே சாப்பிட்டுட்டு பாதியிலேயே வச்சுட்டு ஓடி வந்துட்டோம் நண்பர்களே. மீனுக்காக இந்த மீனை எவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியில் கொண்டு வரோன்றதை மட்டும் அப்படியே பொறுமையாக பாருங்கள். மீன் இருக்கிற எல்லா தூண்டிலையுமே பயங்கரமாக சிக்கு பண்ணி விட்டுருச்சுங்க. சிக்கு பண்ணி விட்டுக்கிட்டு தண்ணிக்குள்ளே வேற மாட்டிக்கிச்சு, வெளியில் வரலை. அதை இப்போ எப்படியாவது இறங்கி தான் எடுக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன் ஆகி போச்சு. அதனால தான் உள்ளே இறங்க போகிறேன் நான் இப்போ. இல்லை இருங்க 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 அண்ணா, சுதானா நீச்சல் தெரியுமா? பார்த்துக்கலாம்லாம். இல்லை வேணாம், ஆழம் அதிகமாகுது. சுதானா வலையெல்லாம் பிடிக்கும், மீனை பிடிக்கும். வாங்க 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 அண்ணா, சம சைஸு சுதானா. வாங்க டக்குனு வாங்க. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த மீனை வெற்றிகரமாக பிடிச்சிட்டேன் நண்பர்களே. இந்த மீனை நான் வெளியில் எடுத்துகிட்டு வரதுக்கே எனக்கு எப்படியும் ஒரு 20 நிமிஷம் ஆச்சு எங்களுக்கு. அதை தான் நான் உங்களுக்கு இவ்வளோ ஷார்ட்டாக காமிச்சிருக்கேன். கழுத்தளவு ஆழத்தில் போயிட்டு இவ்வளோ பெரிய மீனை பிடிச்சிட்டு வருது, வேற லெவலில் ஃபீலாக இருந்துச்சு நண்பர்களே. என்னமோ அவ்வளோ பெரிய மீனை கையில் தூக்கிட்டு வருது, என்னமோ ஒரு குழந்தைய தூக்கிட்டு வர மாதிரி இருக்குது. அந்த மீன் மாட்டோன்னு எல்லாரும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம டீமில். அந்த மீனோட சைஸை பாருங்கள் எப்படி இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் நடக்க போகிறது தான் அல்டிமேட்டு. இது என்ன பிரமாதம் அப்படின்ற மாதிரி இதோட 2x சைஸ்லலாம் மீன் மாட்டுச்சு எங்களுக்கு. மீனை தூக்குண்ணா. 8 கிலோ இருக்கும். 20 கிலோ. எல்லாருமே இந்த மீனை எடுத்து போட்டோ எடுத்து செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிட்டு இருந்தாங்க நண்பர்களே. ஆனா என் உடம்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த மீனோட விழுவிழுப்பு அப்படியே பச பசன்னு ஒட்டுச்சு. அதான் தண்ணியில போய் ஒரு குளியில போட்டு வந்தேன். நம்ம டீம் நண்பர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா தூண்டில் போட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த செட்டு. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா அந்த பால் செட்டு சிக்கா இருந்துச்சுல, இந்த சிக்கு எல்லாத்தையுமே சிக்கு எடுத்துட்டு இருந்தோம். அப்பதான் தூரத்துல ஒரு நண்பர் நம்மளை கூப்பிட்டாரு. என்ன அப்படின்னு போய் பார்க்கும்போது நம்ம ஒரு கெண்டையை எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பிடிச்சோம், அவர் பாருங்க என்னமோ ஜிலேபி இழுத்து போடுற மாதிரி அப்படியே அசால்ட்டாக இழுத்து போடுறாரு. கலட்டிக்கிச்சா? அவர் இழுத்த ஸ்பீடுக்கு கரைக்கு வந்தோடனே அந்த மீன் கலட்டிக்கிச்சு நண்பர்களே. நம்ம சுதா புரோவும் வேக வேகமாக ஓடி வந்துட்டார் அந்த மீனை பார்த்தோன்னா. அவர் பண்ணுற காரியத்தை பாருங்களேன். பிடிச்ச மூமெண்ட். நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நண்பர்களே. இப்போ ஒரு தூண்டில் போட்டு வச்சாங்க பார்த்தீங்களா, அவர் போட்டு வச்சு ஒரு 2 நிமிஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே மீன் லாக்கு. யாராலையும் நம்பவே முடியல. இப்போ தானே போட்டது இது. இங்கே கரைக்கு போயிருச்சா மீன்? நீச்சல்
வல வல மீனோட சைஸை பாருங்கள் நண்பர்களே. நம்ம சுதான கையில் வரும்போதே அந்த மீன் பெருசாக தெரியுதுன்னா அப்போ அந்த மீன் எவ்வளோ பெருசாக இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. பேக்கெட்டில் கையிலலாம் பால் சட்டு முள்ளு குத்திட்டுருக்குது மனுஷன். அதோடு அந்த மீனை தூக்கிட்டு வந்துட்டுருக்கிறாரு. அங்கே பாருங்கள் இந்த மீனோட எடை பார்த்தீங்கன்னா 9 கிலோ இருந்துச்சு. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நாங்கள் எடை போட்டு பார்த்தோம். இந்த மீன் மட்டும் இல்லைங்க, இதே மாதிரி இன்னும் ஒரு 3 மீன் காத்திருக்குது. அதை அடுத்த வீடியோவில் தான் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்து பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வழக்கம் போலயே லைக் பண்ணிடுங்க நண்பர்களே. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சப்போஸ் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வீடியோ இன்னும் முடியலங்க, அடுத்து வரது என்னன்றதை பார்த்துட்டு நீங்கள் போகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை. அதுலயுமா இருக்கு வருது. யூடியூப்ல போட்டாங்க.